யுஎஸ் போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இப்போ கோழி நாயையும் ஃப்ரெண்டாக வளர்த்துனீங்கன்னா, ஃப்ரெண்ட்லியாக வளர்த்துனீங்கன்னா அந்த கோழி வந்து நாயோட உனியெல்லாம் சாப்பிட்ரும் அப்படின்னு. நீங்கள் எப்படி பழக்கிறது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோழியும் நாயும் பக்கத்தில் வராது. நாய் வந்து கோழி பார்த்தோன்னா துரத்தும் யூஸ்வலாக, அப்படியா அந்த மாதிரி துரத்தக்கூடாது அப்படின்னா நீங்கள் சின்னதுலேருந்தே நாயை வந்து ஒன்றா வளர்த்தணும். நாயை ஒன்றா வளர்த்து நாயையும் கோழியும் குட்டியிலேருந்தே ஒன்றா வளர்த்துனீங்கன்னா நாய் ஃபஸ்ட்டு துரத்தும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட ஃப்ரெண்ட்லியாக ஆக்கணும். நீங்கள் எப்படி ஆக்கணும், கோழி வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் நாய் பக்கத்தில் வர வைக்கணும். நாய் இப்போ கோழி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துரத்தும், அதனால் நாயை வந்து பக்கத்தில் நீங்கள் பக்கத்தில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு கோழிக்கு நீங்கள் கோழிக்கு பிடிச்ச உணவாக நீங்கள் ஏதாவது போடணும். உதாரணத்துக்கு நீங்கள் கோழிக்கு பிடிச்சதாக கரையான் அதெல்லாம் இருக்குது, அந்த கரையான்லாம் நீங்கள் போடலாம். இல்லை நாயுடைய உடம்புல இருக்க உனி இருக்குல்ல, அந்த உனியை நீங்கள் ஒன்றுனா எடுத்து கோழிக்கு இப்படி பக்கத்தில் கோழி அரிசி போட்டிருந்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம், அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோழிக்கு வந்து உனியெலாம் பிடிச்சி பிடிச்சி ஒன்று ரெண்டு இப்படி போட்டுட்ருந்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வர ஆரம்பிக்கும். பக்கத்தில் வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கோழி வந்து உங்களை நல்லா தெரிய ஆரம்பிச்சு உங்களை பார்த்தும் பயப்படாது, அதே மாதிரி நாயை பார்த்தும் பயப்படாது. அப்புறம் போக போக கோழிக்கு வந்து நீங்கள் இந்த உனியெல்லாம் எடுத்து பிடிச்சி பிடிச்சி போட போட என்னாகவும் நீங்கள் பக்கத்தில் இப்படி வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வர ஆரம்பிக்கும். ஈவன் நீங்கள் இப்படி கையில் கொடுத்தீங்கன்னா கூட கையில் சாப்பிட்ற அளவுக்கு அது ஃப்ரெண்ட்லி ஆயிரும். நீங்கள் ஒன்றுன்னா ஒவ்வொரு உனியாக நீங்கள் பிடிச்சி பிடிச்சி கையிலையும் கொடுக்கலாம், கையிலையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் வர ஆரம்பிக்கும். கோழியும் பக்கத்தில் வர நாய்க்கு வந்து புரிஞ்சுக்கும், நாய்க்கு வந்து அந்த உனியை சாப்பிட்றதுக்கு தான் கோழி வருது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நாயை வந்து கோழி கூட கோழியும் நாயும் பக்கத்து பக்கத்தில் விட ஆரம்பிக்கலாம். அது இல்லாமல் உங்கள் கண் பார்வையில் இருந்துக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. உங்கள் கண் பார்வையில் இருந்ததுன்னா நாய் வந்து ஈவன் கோவப்பட்டால் ஏதாவது டக்குன்னு மேலே பாஞ்சதுன்னா கூட கோழி வந்து நம்ம வந்து அது நாயை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கோழி வந்து பயப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் இப்போ கோழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து கையிலேயே கூட ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கோழி வந்து ஈவன் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிடுச்சுன்னா ஈவன் இந்த கோழியை வந்து நீங்கள் தொட்டால் கூட அது ஒன்றும் பண்ணாது, பக்கத்தில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்கள் நாய் பக்கத்தில் கோழியை வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து நாய் பக்கத்துலேயே நீங்கள் அந்த உனியை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் நாய் பக்கத்துலேயே போட ஆரம்பிக்கணும். நாய் பக்கத்துலேயே போட ஆரம்பிக்கும் போது கோழி வந்து பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வர ஆரம்பிக்கும். வந்ததுன்னா நாய் வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் வந்து அப்பப்போ லைட்டாக நாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோழி பக்கத்தில் அலோவ் பண்ணும், ஒன்றும் பண்ணாது, அது தெரிஞ்சுக்கும். அது வந்து நல்லது பண்ணதுக்கு தான் வருது அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து கோழியை வந்து அதுக்கு பிடிக்காது, தொடக்கூடாது. அப்புறம் போக போக என்ன பண்ணும், அப்படி பக்கத்தில் வந்து படுத்துக்கும், அதுக்கு தெரிஞ்சுக்கும் கொம்பி ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணாது டாகு. கொஞ்சம் அலோவ் பண்ணாது தான், பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிட்டிங்கன்னா அதுக்கு தெரிஞ்சுக்கும், டாகுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். அது ஃப்ரெண்ட்லியாக தான் வருது, நமக்கு அந்த உனியை தான் சாப்பிட வருதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டாகை ஃபுல்லாக டாக் வந்து அதுக்கப்புறம் போக போக அனிமல்ஸ்லாம் அந்த காட்டில் இருக்க அனிமல்ஸ்லாம் எப்படி அலோவ் பண்ணுது அதோட உனியெல்லாம் சாப்பிட்றதுக்கு, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அலோவ் பண்ண ஆரம்பிச்சோம். கொம்பி ஃப்ரெண்ட் போத் ஆஃப் யூ ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள், இப்போ வந்து அதுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் உனி இருக்குங்கிறது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அந்த உனியை வந்து பிடிச்சி பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்படி காலை இந்த கால் சந்துக்குள்ளே இருக்க உனியெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிங்கன்னா அந்த ஓப்பன் உள்ளே இருக்க உனியெல்லாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள். இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி புஷ்ஷு முடி ரொம்ப அதிகமாக இருக்க நாய்களுக்கெல்லாம் ஈஸியாக வெளியில் தெரியாது. தெரியாத டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கோழிக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கணும். இந்த புஷ்ஷை அந்த முடியெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிங்கன்னா அந்த அதோடய உனியெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு கொம்பி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காமிச்சிங்கண்ணா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு இங்கே பாருங்கள்,
இப்போ எவ்வளோ டாகும் இது கோழியும் எவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதே பிடிங்க சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. கும்பி இப்போ பாருங்கள், கோழி கோழி வந்து எவ்வளோ பயம் இல்லாமல் நாயும் கம்முன்னு அலோவ் பண்ணுது. அதே மாதிரி கோழியும் வந்து பக்கத்தில் அதோடய உனியை வந்து எப்படி குத்தி குத்தி சாப்பிட ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் அப்படி அப்புறம் அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்னாவும் உங்களுக்கு காலப்போக்கில் அப்புறம் நாய் வந்து கோழியை அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடும். கோழி நாய் வந்து கோழி நாய் வந்து இங்கே பாருங்கள், இப்போ வந்து நாயே வந்து ஒரு கட்டத்தில் அதே அனுமதிக்க ஆரம்பிச்சிடும். கோழி பார்த்து பயப்படாது, கோழி கோழியும் நாயை பார்த்து பயப்படாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தானாக தனியாக நாய் இருக்கும்போது கோழியும் வந்து அதோடய இந்த உனியெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும், நாய் வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் பெஸ்ட் மெத்தட். உங்களுக்கு வந்து எந்த கெமிக்கலும் நம்ம உடம்புலையும் படாது, இது நாயோட உடம்பையும் பாதிக்காது, எந்த சுற்றுச்சூழலையும் பாதிக்காது. இப்போ பாருங்கள், நாய் வந்து எவ்வளோ அழகாக கோழியை வந்து அனுமதிக்குது. அதுக்கு பயம் நாய்க்கும் பயம் இல்லை, கோழிக்கும் சுத்தமாக பயமே போயிடுச்சு. ஈவன் கோழி வந்து அடுத்தது நம்ம நாயை வந்து இங்கே வந்து ஒரு இடத்துல உட்காந்து நாய் பக்கத்தில் உட்காந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக கோழியும் ஓடி வந்துடும், நம்மளை பார்த்தும் பயப்படாது. ஈவன் கோழி பாருங்கள், நானும் கோழியும் நாயோட இதை சாப்பிட்டுருக்கு, நானும் கோழியை வந்து ஈஸியாக தொட முடியும், அது எங்கே பயப்படாது. அதே மாதிரி எல்லாம் இருக்கிற எல்லா உணையும் க்ளீன் பண்ணிடும் கொஞ்ச நேரத்தில். இது பாருங்கள், இவன் இப்போ நான் வந்து இப்படி லைட்டாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அப்படியே லைட்டாக அதோடய முடியை வந்து மூவ் பண்ணும்போது அந்த இதுக்கு அந்த உணி தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருங்க. நம்ம ஆக்சுவலாக ஒன்றுனா உருவி போடுறத விட இது சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கு. அதே மாதிரி நாய்க்கும் பெரிய பெயின்லாம் இருக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ உணியை வந்து அதுக்கு அப்படியே கன்யூஸாக இருக்குது. நாயை வந்து நான் தொடவே இல்லை, இப்போ நாய்க்கு தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ நாயோட உடம்புலேருந்து கையை எடுத்துட்டேன் நான். இப்போ கோழியை தான் எடுத்து அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ நாய்க்கு நல்லாவே தெரியுது. இனிமேல் நாயே வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் படுத்துக்கும். ஏதாவது குனி உடம்புல இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா, அது ரொம்ப தொந்தரவு தெரிஞ்சதுன்னா அதே கோழி பக்கத்தில் போய் படுத்துக்கும். கோழி அது விரட்டாது, கோழியும் பயப்படாமல் வந்து அந்த உணியெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல மெத்தட், உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கோழி அத்தனை உணியும் சாப்பிட்றோம். ஆனால் இந்த இது வந்து அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, கோழி யாரெல்லாம் கோழி வந்து கோழி வச்சுருக்க முடியுமோ அவங்களால தான் இது மாதிரி பண்ண முடியும். எல்லாத்தாலையும் வச்சுருக்க முடியாது, ஏன்னா கோழி வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. டாக் வந்து சில அப்பார்ட்மெண்ட்டில் கூட வச்சுக்குவாங்க, ஆனால் கோழி வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்க முடியாது. ஸோ இவ்வளோதாங்க.